ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முழு தகவல் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வந்து பண்ணணும், எந்த வேகன்சி, ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர், ஓகேங்களா, ஆர்டினரி டிவிஷனில், ஓகேங்களா. எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர், ஆர்டினரி கிரேட், ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ், கிரேட் சி, நான் கெசிடட், நான் மினிஸ்ட்ரியல்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேக்கப் யூஆருக்கு வந்து 3, எஸ்டிக்கு வந்து 1, ஓபிசிக்கு வந்து 2, ஓகேங்களா. இது ஸ்கேல் ஆஃப் பே பார்த்திங்கன்னா 19,900, லெவல் 2 படி வந்து பே மேட்ரிக்ஸ் அஸ்பர் 7th சிபிசி படி தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பீரியட் ஆஃப் ப்ரொபட்டேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ், ஓகேங்களா. இதுக்கு லாஸ்ட் டேட் பர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னன்னா 14/8/2019 5:30 வந்து அப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18-27 இருக்கணும். எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபார் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்டு 40 இயர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எசென்சியல் எஜுகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க. வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம், கண்டிப்பாக வந்து ஏதாவது மைனர் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இதாச்சுன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணுற மாதிரி வந்து காரில் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் இன் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீஸ் அஸ் ஹோம் கார்டு ஆர் சிவில் வாலண்டியர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா, செலெக்ஷன் வந்து 3 விதமாக பிரிச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா. சிம்பிள் அர்த்தமெட்டிக்ஸ், ரிமூவல் ஆஃப் மைனர் டிஃபெக்ட்ஸ் இன் வெஹிக்கல், டிரைவிங் டெஸ்ட் டு ஆக்சஸ் டு கம்ப்ளீட் காம்பிடென்சி ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு டிரைவ் தி வெஹிக்கிள். அதாவது ரிமூவல்னால் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது டிஃபெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு இது சிம்பிளாக வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் டிரைவிங் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா. தி டேட் அண்டு இது வந்து இன்டர்வியூ டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்கள வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. நோ லிமிட்டேஷன் வில் பி சென்ட் ரெஸ்பெக்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள். இந்த எலிஜிபிள் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மெட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, போஸ்ட் என்னது, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அட்ரஸ்ஸு, இது மாதிரிலாம் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இது வந்து லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷனில் வந்து எப்படி ஏஜ் ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. 14/8/2019 5:30 வந்து அனுப்பணும், இல்லைனா வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த போஸ்ட்டை பொறுக்க வரைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் நம்ம பிடிச்சிருந்துன்னா வந்து சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.